ஹலோ நாகரத்னம், இது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கெல்லாம் கடைசி வருவோம். இந்த நம்பர் அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 வருஷம் ஒரு பாம்பு யாரையுமே கடிக்காம அந்த விஷத்தை தனக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கணும், 100 வருஷம் முடியிறப்ப அந்த விஷம் வந்து நாகரத்னமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவங்க பாம்போட சைஸ், 100 வயசு ஆனதுனால ரொம்ப குறுகியதா ஆயிடுமா, அதாவது நம்ம கையில இவ்வளவு தூரம் அந்த அளவு ஆயிடுமா, அதுக்கு ரெக்கைகளும் முளைச்சிரும், அதனால அந்த பாம்புனால பறக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு கண்ணு தெரியறது சுத்தமாக மங்கி போயிடுமா, அதனால நைட்டில் மட்டும்தான் அது வேட்டையாடுமா, அதாவது எப்படின்னா அந்த நாகரத்னத்தை வந்து வெளியில துப்பிட்டு அந்த வெளிச்சத்தில் வந்து அது இறைகளை தேடி வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகரத்னத்தை எடுக்கிறதுக்கு மாட்டு சாணத்தை எடுத்து அந்த நாகரத்னம் மேலே போட்டதுக்கு அப்புறமா அந்த வெளிச்சம் சுத்தமாக மங்கி போயிடுமா, அப்புறம் அந்த பாம்பு தேடி தேடி பறந்து தேடி பார்த்துட்டு தன்னைத்தானே கொத்திட்டு இறந்துரும், அப்புறம் அந்த நாகரத்னத்தை எடுத்துப்பாங்க அப்படின்றாங்க. சரி, இந்த நாகரத்னம் இருக்கிறது உண்மையா, அப்படி இது இருக்குன்னா இதை யாராவது வச்சிருக்காங்களா, அப்படி வச்சிருக்கிறத வேற யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஆனால் நாகரத்னத்தை பற்றி இப்படி ஒரு தேடி சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.